வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இங்கிலாந்து ஒரு தரமான கம்பேக் மூலமாக இந்த டெஸ்ட்டை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ சோஷியல் மீடியாவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நிறையா கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருக்குது. கேப்டன்சியை பற்றி, சுக்மன் கில்லை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்குது. அண்டு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல. அது முக்கியமாக ரோஹித் சர்மா அவர் கேப்டன்சியில் ஒரு டெஸ்ட் மேட்சோ இல்லை ஒரு சீரீஸோ இல்லை அவர் ஒரு ரெண்டு மேட்ச் டக் அவுட் ஆனாலோ அந்த விஷயத்தை எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸில் இப்போ நம்ம ஒரு மேட்ச் ஜெயித்தோன்னா எல்லா மேட்ச்லாம் வந்து நம்மளால் ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு மேட்ச் வந்து தோப்போம். ஸோ ஒரு தோல்வின்றது கண்டிப்பாக வரும். அது வந்து அதை வந்து அதனால் இந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதனால் தயவு செய்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதிங்க. எதே இதோடு கம்பேர் பண்ணுறாங்க, விராட் கோலி கேப்டன்ஸில் இருக்கும்போது இந்தியன் டீம் அவங்க ஹோம் மேட்சஸில் வெறும் ரெண்டு வாட்டி தான் தோட்டாங்க, பட் ரோஹித் சர்மா மூணு வாட்டி தோற்றுருக்காரு, என்ன கேப்டன்சி பண்ணுறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை விட்டுருங்க, ஓகேவா? அண்ட் இந்தியன் டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. சுக்மன் கில் அந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாய்ப்பு தந்துட்டு இருக்காங்க, அது ஏன் அப்படின்னே வந்து தெரியல. அவரும் கொடுக்குற வாய்ப்பை பெருசாக யூஸும் பண்ண மாட்டுறாரு. அண்ட் ஸ்ரேயஸர் அவரும் பார்த்திங்கன்னா பெருசாக ஆடவே மாட்டுறாருங்க. அந்த ரெண்டு பொசிஷன் எனக்கு தெரிஞ்சதுமே இந்தியன் டீமில் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஓகே, இதை பற்றிலாம் வந்து நம்ம அப்புறமா பேசலாம். இந்த வீடியோ வந்து முக்கியமாக இங்கிலாந்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எஸ், இங்கிலாந்து இந்த டெஸ்ட் மேட்சோட ஃபஸ்ட்டு ரெண்டு நாளை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே இந்தியன் சைடில் இருக்கிற எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இங்கிலாந்து வந்து இந்தியாவில் இந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது, அவங்களோட பேஸ்பால் மெத்தட் பார்த்திங்கன்னா இந்தியாவிலலாம் ஒர்க் ஆகாது, அவங்க வேணால் அவங்க நாட்டில் அதை வந்து சூப்பராக ஆடலாம், பட் இந்தியாவில் இந்த பேஸ்பால் மெத்தட் அப்படின்றதெல்லாம் ஒர்க்கே ஆகாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. பட் மூணாவது நாள் நாலாவது நாள் நேற்று சீரீஸ்லேயே அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. பேஸ்பால் அட்டாக் பார்த்திங்கன்னா லிட்ரலி அதை தான் ஆடினாங்க, அது அவங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் பிட்சில் ஜடேஜா அஸ்வினெல்லாம் நம்ம அடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம், பட் ஜடேஜா அஸ்வின் ஓவர்ஸ் எல்லாம் போட்டு பிரிச்சிட்டாங்க. அவங்களோட பேஸ்பால் அட்டாக்கை வந்து வேறு மாதிரி அடிட்டாங்க. 2012 கடைசியாக இந்தியாவை ஹோமில் அடித்த ஒரு டீம் இங்கிலாந்து தான். அதே மாதிரி 12 வருஷம் கழித்து இப்போ இந்த 2024 மறுபடியும் இந்தியாவை ஹோமில் ஜெயிச்சிருக்காங்க. சீரீஸ்லேயும் வந்து ஒரு வேறு மாதிரி இன்னிங்ஸு, பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி. முக்கியமாக பவுலிங்கில் ஹார்ட்லி அப்படின்னு ஒரு புது டெபியூட்டர் பவுலரை கொண்டு வந்தாங்க. அவர் என்னடானா செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியன் டீமோட பவுலிங்கை டோட்டலாக குழப்பிட்டார். இன்னொரு பக்கம் பென்ஸ்டோக் அவருக்கு வந்து இன்ஜுரி வந்துச்சுன்னு சத்தியமாக யாராவது சொன்னாங்கன்னா நம்பவே கூடாது. ஏன்னா அப்படியே பறந்து போயிட்டு ரோ அடிக்கிறாரு. ஜடேஜாவோட விக்கெட்டு வேறு மாதிரி இங்கே சீரியஸ்லி செம்மையாக போட்டார். அண்ட் ஃபீல்டிங்கில் வந்து அதே மாதிரி தான் பண்ணாங்க. நம்ம ஜெய்ஸ்வால் சுக்மங்கிலோட கேட்ச்லாம் பிரமாதமாக எடுத்தாங்க. இந்த மாதிரி பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்கு ஃபீல்டிங்னு மூணுமே தரமாக பண்ணாங்க. அதனாலேயே இந்த மேட்ச் வந்து இங்கிலாந்து அசால்ட்டாக ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் சீரீஸ்லி கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. அண்ட் பார்ப்போம், நம்மளுக்குமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சுக்மன் கில், ஸ்ரேயஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு யாராவது கொண்டு வரணும். ரிஷப் பண்ட் இல்லாதது கண்டிப்பாக இப்போ இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஓட்டம் இருக்குங்க. அது வந்து மிடில் ஆர்டரில் அப்படியே தெரியுது, பச்சையாக தெரியுது. கேஎல் ராகுல் என்ன தான் ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ணாலுமே ரிஷப் பண்ட் இல்லாததுன்றது கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஓட்டம் தான், அது வந்து மிடில் ஆர்டரில். அண்டு ஸ்ரேயஸ் சுக்மன் கில்லாம் தயவு செஞ்சு எடுத்து வேறு யாராவது கொண்டு வரணும், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் இந்தியா வந்து கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இதே மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. பட் அந்த சீரீஸு மறுபடியும் கம்பேக் கொடுத்து ஜெயிப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இங்கிலாந்து டீமோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.